வணக்கம். ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலில் இன்றைக்கி நாம் போகிற ஸ்பெஷல் பாட் பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகரை அறிவியல் எடுத்த படங்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கும்பகரை அருவி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய குளத்துலேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவினோம், வத்தலகுண்டுலேருந்து வந்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் தொலைவினும் இருக்குங்க. அதாவது வத்தலகுண்டு டு தேனி போகிற வழியில் பெரிய குளம், ஓகேங்களா. பெரிய குளத்துலேருந்து 8 கிலோமீட்டர் உள்ளே போனால் இந்த அருவியை நீங்கள் அடையலாங்க. இதாங்க டிக்கெட் கவுண்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அருவியில் குளிப்பதற்காக நபர் ஒருவருக்கு 30 ரூபா கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க. இந்த 30 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுமார் 1 கிலோமீட்டர் நடக்கணும், நடக்க முடியாதுங்களுக்காக தான் பாருங்கள். நீங்கள் பேக்கரிங்க பாருங்கள், இந்த பேட்டரி கார் இதுக்கு 20 ரூபா தனியாக சார்ஜ் பண்ணிங்கன்னா கூட்டு போய் உள்ளே விட்ருவாங்க உங்களுக்கு. எல்லாம் நீங்கள் நடந்து போகலாம், 1 கிலோமீட்டர் நடக்கணும். இந்த கும்பகரை அருவிக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொடைக்கானல் மலைத்தொடர், கொடைக்கானல் மலைத்தொடரோடைய அடிவார பகுதியில் அமைஞ்சிருக்கு. அந்த மலைகளில் பெய்யக்கூடிய மழை நீர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக வடிஞ்சு வழிஞ்சு ஓடுதுங்க. அங்கே தான் அந்த அருவி இருக்குது. இது வந்து கொடைக்கானலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த காடுகளை கடந்து வரும்போது பார்த்திங்கன்னா, ஏன்னா ஒரு டேம்லேருந்து வரலை, ஒரு டேம்லேருந்து வந்ததுன்னா நம்ம சொல்லலாம், இது டேரெக்டாக அங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மூலிகை செடிகளெல்லாம் அந்த வழியாக தண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த நீரில் அந்த மூலிகை காற்று அந்த இலைகள்லாம் கலக்கும் பொழுது இந்த நீரில் குளித்தா நம்ம உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியமாகவும் உடம்புக்கு மிகவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எப்பொழுதுமே வந்து நமக்கு பொதுமக்களுடைய கூட்டம், சுற்றுலா பயணிகளுடைய கூட்டம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே காணப்படுதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா மிகவும் பாதுகாப்பாக நம்ம குளிக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே வனத்துறையை சேர்ந்தவங்க மப்பியில் கலர் ட்ரெஸ்ஸில் பார்த்து அங்கே நின்றுட்டு யாராவது, ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா தண்ணி ஓட மாதிரி ஓடுது, திடீர்னு ஒரு அருவி மாதிரி ஊற்றுது, திடீர்னு பெரிய ஆழமான பள்ளங்கள் நிறையா இருக்குது, அங்கே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்துகிறாங்க. அதே நேரம் யாராவது இந்த தவறான சேட்டையில் ஈடுபட்டாலும் அவங்களையும் கண்டிக்கிறாங்க. நம்ம போகும்போது கண்குளிர அந்த காட்சியை நம்மளும் பார்த்த நேரத்தில் வாங்க, இங்கே எடுத்த படங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய இடமே இந்த இடம் தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க நடித்த முதல் படமான வெந்நீராடை படம் இந்த இடத்துல ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அம்மம்மா காற்றுன்னு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அறிவில் குளிச்சிக்கிட்டு பாடுற மாதிரி தாங்க காட்சி எடுத்திருப்பாங்க. நம்ம பாக்யராஜ் சாரை பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியதும் இந்த இடம் தான் சொல்லலாம். ஏன்னா அவர் நடித்த முதல் படமான புதிய வார்ப்புகள் படத்தில் பார்த்தீங்கன்னா வான் மேகங்களேன்னு பாட்டு வருங்க, அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காட்சிகளை இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. கோவில்பட்டி வீரலட்சுமி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிலக்கா கொண்டைகளும் ஒரு பாட்டு வருங்க, அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காட்சிகளை இந்த கும்பகரை அறிவியல் தாங்க எடுத்திருப்பாங்க. கிழக்கு சிமையில படத்துல பாத்தீங்கன்னா எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டின்னு ஒரு பாட்டு வருங்க, அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா பாண்டியன் சாரு அப்படியே அந்த அருவியில குளிச்சுக்கிட்டு ஆடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. பாரதியார் சார் இயக்கத்துல வெளியே வந்த படம் தாங்க என்னுயிர் தோழன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஏ ராசாத்தின்னு ஒரு பாட்டு வருங்க, அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சில காட்சிகளை நம்ம கும்பகரை அறிவியல் தாங்க எடுத்திருப்பாங்க. விஷால் சார், ஆர்யா சார் இணைஞ்சு நடித்த படம் தாங்க அவன் இவன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்குன்னு ஒரு பாட்டு வருங்க, அந்த பாட்டில் பார்த்து நீங்கள் பாரு இதை படிக்கட்டு, இந்த படிக்கட்டில் தாங்க ஐஎஸ் அப்படி கூட்டு வர மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. மறந்தவருக்கு ஓடி மறைந்தவருக்கு ஓடி மக்களின் பணத்தில் நிற்பவரார் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பாடல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுபோல் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஆயிரக்கணக்கான படங்கள் வந்தாலும் ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. அந்த வகையில் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற படம் தாங்க கேப்டன் பிரபாகரன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாருக்கு கேப்டன், இன்றைக்கி எல்லாரும் விஜயகாந்த் சாரை கேப்டன் கூப்பிட்றதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் சார் இருக்கார் பார்த்தீங்களா,
அவர் எல்லாமே அந்த வீரபத்ரான்ற ஒரு கேரக்டர்ல மூழ்கி போன மாதிரி இருப்பார். அப்படி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற படம் தான் அந்த கேப்டன் பிரபாகரன். அந்த படமும் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டமாக தேரோட்டமான ஒரு பாட்டு வருங்க. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் படம் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்க, அந்த படிக்கட்டில் தாங்க அந்த பாட்டுடைய ஆரம்ப ஸ்டேஜில் மேலே வந்து இறங்கி கீழே வருவாங்க. இதே கேப்டன் பிரபாகரன் படத்தில் ஒரு காட்சி வரும், மரங்களை வெட்டி ஆற்றுல போடுற மாதிரி ஒரு காட்சி வரும். அதே பார்த்து சமயத்தில் அந்த புஷ்பா படத்தில் கூட அதே மாதிரி ஒரு சீன் காப்பி அடிச்சிருப்பாங்க. மரத்தை வெட்டி ஆற்றுல போட்டு அருவியில் ஊந்து போகிற மாதிரி டேமை மூடுற மாதிரி எடுத்துருப்பாங்க இல்லையா. அதுபோல் அந்த கேப்டன் பிரபாகரன் படத்தில் அந்த மரங்களை வெட்டி போகிறப்ப ஒரு அருவியில் வந்து கீழே வரும் பார்த்தீங்கன்னா, அதாங்க அதரப்பள்ளி, அதரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. அந்த அதரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் எடுத்த படங்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட் டூ ட்ராவலில் நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். அதில் அந்த கேப்டன் பிரபாகரனுடைய காட்சிகள், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீரபத்ரனுக்கே சவால் வரானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சியெலாம், அந்த ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரை அந்த மூங்கில கட்டி கால் ரெண்டாக பிப்பார் பார்த்தீங்கன்னா நம்ம மன்சூர் அலி கான் சார், அந்த காட்சியெலாம் எடுத்து இடம் பார்த்தீங்கன்னா நம்ம அதரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ், அந்த காட்சியெலாம் ஒப்பிட்டு நம்ம அதில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்க நினச்சா நம்ம ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலில் அதரப்பள்ளி ஷூட்டிங் ஸ்பாட்னு போடுங்க, உங்களுக்கு வரும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.